ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிராண்ட் ஸ்டோன்ஸ்க்காக பாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா பேரடைஸ் பின் பண்ணுவாங்க. அருமையான ஒரு நேச்சுரலான ஒரு கலருங்க இது. 100% நம்ம நேச்சுரலான ஒரு வீடியோஸ் பண்ணி தான் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக நான் தெரிவிக்கிறேன். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, கிராக் இல்லாத ஒரு கல், ஹார்ட்னஸ் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு கல், இந்த மாதிரி கல்லை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். டைல்ஸு, மார்பிள், கிரானைட், இது மூணுக்கும் உள்ள வித்தியாசம் கூட நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இந்த வீடியோஸை வந்து அப்டேட் பண்ணினே இருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் எல்லா வீடியோஸும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பேரடைஸு பிங்க்னு வாங்க. இது அப்பாக்சி போட்டிருக்கு, இன்னும் வந்து ஃபைனல் பண்ணலை நம்ம. இது ஃபைனல் பண்ண பின்னாடி தான் இதோட கிளாஸ்னஸ் என்னன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. இது இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. இந்த மூமெண்ட்டு, இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் இருக்குது. வேவ்ஸு ஜிக்ஜாக் வேவ்ஸாக இருக்குது. இது 100% ஒரு நல்ல நேச்சுரலான ஒரு கல், எந்த ஒரு கல்லில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. திக்னஸ் நல்லாயிருக்கு, சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. பாலிஷ் இது இன்னும் பண்ணலை, ரெடி ஆகும். ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குங்க இந்த கல். இதோட ப்ராசஸ் வந்து இன்றைக்கி சண்டேன்றதுனால, அதுவும் முக்கியமாக வந்து இன்றைக்கி அமாவாசை நாள்ன்றதுனால எல்லாம் வந்து ஃபேக்ட்ரி வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வந்துடுதுங்க அமாவாசைன்னு சொல்லிட்டு. இதோட வேவ்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டில் வந்திருக்கு. உங்களுக்கு லென்த்து பார்த்திங்கன்னா, இதோட ஸ்லாப்போட லென்த்து பார்த்திங்கன்னா 11 feet இருக்குது, ஹைட் வந்து 3 feet இருக்குது. இது ஒரு அருமையான ஒரு பேட்டர்னுங்க. டைல்ஸு, கிரானைட்டு, மார்பிள், இதுக்கு மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரானைட் பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் வந்து நேச்சுரலாகவே வந்து நம்ம கட் பண்ணுறோங்க. இது நேச்சுரலாகவே நம்ம கட் பண்ணுறோம் ஒரு பாறையிலேருந்து. மார்பிள் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 100% ஒரு நேச்சுரலான ஒரு கல் தாங்க. டைல் பார்த்திங்கன்னா அது ஆர்டிஃபிஷியலு, அது செய்கிறது இந்த கிரானைட்டோட டெஸ்டிலேருந்து தாங்க அந்த டைலே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. டைல் வந்து மெயினாக வந்து ப்ராசஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா மார்பி. கிரானைட் வந்து ப்ராசஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, மதுரை, ஸ்ரீகாகுளம், கரீம்நகர், இந்த மாதிரி நிறையா இடங்க இருக்குங்க கிரானைட் ப்ராசஸ் பண்ணுற இடங்க. ஓங்கல் வந்து கேலக்ஸி வருதுங்க. இந்த மாதிரி நிறையா வந்து அவங்கவுங்க சுற்று வட்டாரத்தில் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது கிருஷ்ணகிரி நியர்பை இந்த மாதிரி ஒரு கலர் தாங்க நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா 18 mm திக்னஸில் உங்களுக்கு கிடச்சிடும், எந்த ஒரு கலர் கோட்டிங்கும் இல்லை. 100% ஒரு நேச்சுரலான ஒரு கலர் தாங்க இது கிரானைட்டு. மெயினாக வந்து நம்ம கிரானைட்டில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் இருக்கிற கல்லை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலரிங் எதுவுமே இருக்கக்கூடாது. கலரிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3 to 6 months வந்து ஃபேட் ஆகிடுங்க கலரு. கலர் இல்லாத ஒரு மெட்டீரியல் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கிராக் இல்லாத ஒரு கல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ப்ளஸ் திக்னஸ் 18 mm இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திக்னஸ் 18 mm இருக்குது, 18 mm இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. இப்போ நம்ம டைல்ஸு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் வந்து 1 mm வரைக்கும் மேலே இந்த கலர் கோட்டிங் இருக்கு இல்லையா, இந்த கலர் கோட்டிங், இந்த மாதிரி கலர் இதே மாதிரி சேம் நம்ம கிரானைட்டில் இருக்கிற கலரே வந்து நம்ம டைல் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதோட கிரானைட்டோட டெஸ்டில் தான் அவங்க பண்ணுறாங்க. இது மேலே வந்து அவங்க கலர் கோட்டிங் கொடுக்கும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, 1 mm வரைக்கும் தான் அது வந்து டைல்ஸில் வந்து கலர் கோட்டிங் கொடுக்க முடியும். நீங்கள் டைல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பாருங்கள், 1 mm வரைக்கும் தான் அதோட கோட்டிங் இருக்கும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 mm வரைக்கும் கோட்டிங்கே இருக்காது. அது 11 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரானைட்டோட டெஸ்டில் தாங்க அந்த கல்லே வந்து டைல்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைல்ஸு, கிரானைட்டு, மார்பிள். மார்பிள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பிள் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு மெட்டீரியலுங்க. மார்பிள் பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, மார்பிள் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு கல் மட்டும்தாங்க. அது திக்னஸ் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 18+ வருது திக்னஸ்ஸு. பட் வந்து அதோட ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியலுங்க மார்பிள் பொறுத்த வரைக்கும்.
மார்பிள் வந்து நம்ம வீட்டுக்கு போடும்போது ஒரு 3 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மார்பிளாக இருக்கும். 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது நம்ம திருப்பியும் வந்து பாலிஷ் பண்ணிக்கலாங்க. மார்பிள் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் மார்பிளில். உங்களுக்கு வாட்டர் வந்து நிறைய அப்சர்வேஷன் பண்ணோம் மார்பிளில். கிரானைட் பொறுத்த வரைக்கும் வந்து கிரானைட்னாவே ஹார்டு தாங்க, ஹார்டு. அதுலேயே கிரானைட்டில் வந்து 2 வெரைட்டிஸ் வருது, இதுலேயும் சாஃப்ட் வருது ஹார்டும் வருதுங்க கிரானைட் பொறுத்த வரைக்கும். ஆனால் சாஃப்ட்டுன்றதோட மார்பிளில் டைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது சாஃப்ட் மெட்டீரியல் எவ்வளோ பெஸ்ட்டுங்க கிரானைட்டில். நம்ம கிரானைட் ஒன்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குங்க. டைல்ஸு மார்பிள் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. டைல்ஸ் வந்து நம்ம வந்து எந்த ஒரு டிசைன் நம்மளுக்கு பிடிக்குதோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரியமம் தாங்க அதோட கோட்டிங்கு, அந்த கலரிங்கு. மேலே எதுனா வந்து நீங்கள் போட்டு அது டைல்ஸ் வந்து எதுனா ஒரு பிசர் மேலே இருந்தால் கூட வந்து அதோட கலர் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். 100% ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ப்ராடக்ட்டுங்க அது. மார்பிள் பார்த்தீங்கன்னா மார்பிள் ரொம்ப சாஃப்டான ஒரு கல்லுங்க. நீங்கள் வந்து வீட்டில் வந்து வாஷ் பண்ணும்போது கல் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்கோங்க. அது ரொம்ப சாஃப்ட்டு, கூலிங்காகவே இருக்கும் எனி டைம் வீடு. கிரானைட் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க, உங்களுக்கு நல்லா ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணாது 100%. நல்ல ஒரு மெட்டீரியல், 100% நேச்சுரலான ஒரு கலர் கூட. திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18+ வந்துடுது. இந்த மாதிரி ஒரு 3 வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது பேரடைஸ் பிங்க்குங்க, இதுவும் பேரடைஸ் பிங்க்கு. இதோட இது ஒரு எல்லோ ஸ்லாப் இருக்குது, இது ஒரு எல்லோ ஸ்லாப் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4000 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் கேட்டால் கூட இதுலேருந்து நான் தரேன், 2000 ஸ்கொயர் ஃபீட் கேட்டால் கூட தரேங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரானைட் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். நம்ம யூடியூப் சேனல் நேமே வந்து அதுதான். இது எதனால வந்து இந்த யூடியூப் சேனல் நேம் வந்து நம்ம சூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100% ஒரு நேச்சுரலான ஒரு கல்லை பற்றி தான் நம்ம யூடியூப் சேனல் மூலமா சொல்லணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டெய்லி வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நியூவாக வந்துனே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 100% ஒரு நல்ல நேச்சுரலான ஒரு கலரை வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் பாருங்கள், நான் அப்டேட் பண்ணுவேன். 100% ஒரு நேச்சுரலான ஒரு கலரை பற்றி தான் நான் இந்த யூடியூப் சேனல் பற்றியே நான் பேசுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசைன்னுவாங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து ராஜஸ்தான்காரங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லீவு. ஃபேக்ட்ரி வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் வந்து நிறைய வீடியோஸை நான் அப்டேட் பண்ணுறேன் நேச்சுரலான ஒரு கலரை பற்றி. மறக்காமல் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% ஒரு நல்ல ஒரு கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம். எந்த இடத்துலையும் போனாலும் நீங்கள் எந்த இடத்துலையும் ஏமாற வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்காக நானே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் இந்த சேனல் மூலமா. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், இன்னும் நிறைய நம்ம கிரானைட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நான் பண்ணி போடுவேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தாங்க இருக்கும் இது. நன்றி.